இது ஒரு காரணம் கிடையாது இல்லையா? இல்ல சாமி, நம்ம நினைக்கிற சாமி அவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? நம்மளும் நம்ம குழந்தையோட எச்சாதான் சாமி அதை வளர்த்துறோம். கனி எடுத்துட்டு போய் கூப்பிடலாம். சரி சாமி, அந்த ஊர் நாயக்காரனை வச்சு கூப்பிடலாம். சரி சாமி. சரியா சாமி, அந்த ஊர்ல போய் நம்ம நாய் கேட்கறது நம்ம மரியாதை இல்ல சாமி. அந்த ஊர்லயே ஒரு வேணான்னு முடிவு பண்ணிதான் சாமி இந்த ஆளத்தையும் நான் வந்தேன். வேணாம்டா, அவளா செய்யல அவளை செய்ய சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, சொல்லி புத்தி செஞ்சிட்டு இருக்கா. அவ குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களே, இத முறியடிச்சு நான் கொண்டாந்து கூட சேர்த்துறேன். அது உன்னுடைய ரத்தம், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய அது உன் இடத்துலதான் மாறணும், உன் இடத்துலதான் இருக்கணும். புரியுதா? இன்னும் இன்னொரு வாழ்க்கை உனக்கு கிடையாதப்பா. ஏற்கனவே கெட்டு முறிஞ்சு கேவலம் பட்டு மறுபடியும் வாழ்க்கை எடுத்து மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை எடுத்து நீங்க அவமானப்படாத. அவளை கொண்ட நீ படி, தொழிலுக்கு போ, நீ நல்ல முறையாது என் இடத்துல இருந்து செய்யும்னு சொல்லி கூப்பிடு. சரியா? உனக்கு வேலைக்கு போகணும் ஆசைப்படுற, படிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? என் இடத்துல இருந்து செய், நான் உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லு. நீங்க உங்க அம்மா விட்டுட்டு உங்க அப்பா விட்டு நீ தனியா வா, அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மெயின் தொந்தரவு. நீதான் மெயின் காரணம், உன் இருக்க கூடாது. நான் தனி குடுத்தன போட நாளைக்கே வரங்கிறான். ஆமா சாமி, அதான் சொல்றாங்க. சரி, ஒரு தடவை தனி குடுத்தன போய் தான் பாருங்க. சரி சாமி, தனி குடுத்தன அவனோட போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சாமி. முட்டாள்தனம். ஒரு பொம்பளை ஒரு பொண்டாட்டி வந்து ஒரு ஆம்பளை அடிக்கிறாங்க போது ஆம்பளை தலை வந்து இன்னும் வந்து கேக்குறாங்க. கூட்டு இடத்துக்கு வா, வந்து போல. நீ தொழிலுக்கு போகணும்னு ஆசைப்படுற, என் இடத்துல வந்து படிச்சு தொழிலுக்கு போன்னு சொல்லு. இல்ல நான் வரமாட்டேன், பிடிக்க மாட்டேன்னா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போய் இந்த வாழ்க்கை அதை முழு நீயும் தப்பு தான் பண்ணிருக்கிற. ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகாத பொண்ணு நீ கல்யாணம் சொன்னாங்க. சரி, யாரு உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் இந்த நாயத்தை பேசுறேன். சரி சாமி, இல்லைன்னா வேணான்னு முடிச்சுக்கிட்டு நீ வெளியே வர. என்ன எவ்வளவு நாள் போலாம்? இந்த மாசம் முடியறதுக்குள்ள போயிட்டு வா. இந்த அம்மாவாசை முடிஞ்சு வளர்ற நாள்ல போயிட்டு வா. யாரு இந்த பொண்ண காமிச்சாங்களோ அவங்க கூட்டிட்டு போ. கேட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறா, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். தேடி வரட்டும். சரியா? ஒரே தடவை ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஒரு தடவை நம்ம விட்டு பிடிக்கலாம். கொசலம் நான் சொல்றேன். ஏற்கனவே இருக்கட்டும், நீ பொறுத்து போறது பரவாயில்ல. உன்ன மாதிரி ஆண்கள் இருக்கிறதுனாலதான் ஆண்கள் வைரகத்துக்கே ரொம்ப பெருமை பரிசுத்தி கொடுத்துருக்கேன். எடு, கனி எடுப்பாக்கலாம். வணக்கம், அருள்வாக்க பீடத்துல இருந்து உங்க மதுரம்மா பேசுறேன். ஆலயம் அதே போல ட்ரஸ்டா மாறிடுச்சு. முதியோர்கள் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என் ட்ரஸ்ட்டில் வந்து சேர்ந்து அவங்களுக்கு உணவு தங்குற இடமும் நான் தரேன். என்னை நம்பி வந்தவங்கள நான் என்றைக்கு கைவிட மாட்டேன். அதுதான் உங்கள் மதுரை அம்மா. அதுபோல் ட்ரஸ்ட்டாக பண்ணின வாட்டி அந்த இடத்துல யார் ஒருத்தங்க அருள்வாக்கு கேட்க வரணுமோ மின்பதிவு செஞ்சுட்டு தான் வரணும். ஒரு நாளைக்கு இத்தனை பேத்துக்கு தான் அருள்வாக்குன்னு சொல்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு நம்ம யாரும் தொந்தரவு தர வேண்டாம், அவங்களும் நம்மளுக்கு தொந்தரவு தர வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லது தான் நடக்கும். எல்லாரும் ஒத்துழைங்க, எனக்கு ஆலயம் கட்ட உதவி செய்யுங்க. அதே போல் நம்ம புதுசாக இப்போ ஆலயம் கட்டுற விலாசம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம். 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம். அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது. மிக்க நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றி.